நம்ம சாதனைகளால் எப்பவுமே மாற்றங்களுக்கு ஒரு பயன் இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். இதை சொன்னவர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் திரு விஜய கார்த்திகேயன். சிறு வயதில் வனத்துறை அதிகாரியான என் தந்தை மலைவாழ் மக்களுக்கு செய்கின்ற உதவிகளை பார்த்தே நான் வளர்ந்தவன். அவரோட பணி என்னை உத்வேகப்படுத்திச்சு. அவரை போலவே மக்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு திடமான எண்ணம் சின்ன வயசுல இருந்தே ஆழமாக என் மனசில் பதிஞ்சுது. மக்களுக்கு உதவக்கூடிய டாக்டர் பணியை நான் தேர்வு பண்ணேன். ராப்பகலா உழைச்சி ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பில் சேர்ந்தேன். 2009 டாக்டராக வெளிவந்து ஆவலோட முதல் கேஸை பார்ப்பதற்கு நான் ரெடியானேன். பதட்டம், ஆசை, பரபரப்பு அப்படின்னு எல்லாமே நான் ஆட்கொள்ள அந்த ஃபர்ஸ்ட் கேஸை பார்க்கறதுக்காக ரொம்ப வேகமாக போனேன். ஆனால் அந்த இடத்துல அவரு, "டாக்டர், குழாயில் தண்ணி வரல டாக்டர்" அப்படின்னு சொன்னார். பிளம்பரை நானே வர வச்சு சரி பண்ணி கொடுத்துட்டு மதியான சாப்பாட்டுக்கு போன போது நண்பர்கள்கிட்ட அவரவர்களுடைய முதல் கேஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போதுதான் எனக்கு மனசுல ஒன்னு உரைச்சிச்சு. நான் சமூக பணிக்காக உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு. முதல் IAS பரீட்சைக்கான அட்டம்ப்ட் படுதோல்வி. அது வரைக்கும் தோல்விகளையே பெரிதாக கண்டிராத எனக்கு அது ஒரு பேரிடி. ஆனா எல்லோருமே தவறு செய்வார்கள் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சது. சில பாடங்களை மாற்றி அடுத்த தேர்வை எதிர்கொண்டு ஜெயிச்சிட்டேன். 2011 பேட்சில் IAS அதிகாரியாக மாறினேன். வெகு சாந்தமாக இந்த விஷயங்களை சொல்லி முடித்த விஜய கார்த்திகேயன் இன்றைய தினத்தில் தனது பணிகளால் அனைவரிடமும் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் கலெக்டர் ஆவார். டாக்டர், கலெக்டர், எழுத்தாளர் அப்படின்னு பன்முகம் கொண்ட இவரை மத்திய மாநில அமைச்சர்கள் பாராட்டிய வண்ணம் இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? மற்ற மாநிலங்களில் மக்களை உட்கார வைத்து மிருகங்களை கையாள்வது போல மனிதர்கள் மீது கிருமி நாசினி மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்து கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்க இவர் 16 நீளமும் 5 அகலமும் கொண்டு ஒரு கிருமி நாசினி சுரங்க பாதையை அமைச்சு அதை மக்கள் கூடும் இடங்களை வச்சு அதுக்கு உள்ளார மக்களை செல்ல வச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கலகிக்கிட்டு இருக்காரு. கொரோனா பீதியால் ஊரடங்கு பிறப்பித்த நேரம் வெறும் கை கால்களோட கூலி தொழிலுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் வழி தேடி விழிப்பிதுங்கி தென் மாநிலங்களுக்கு படையெடுத்த ஏழை வட மாநிலத்தவர்கள் எங்கு போவது என்ன செய்வதுன்னு தெரியாம ஸ்தம்பிச்சு நின்ன நேரம் விஜய கார்த்திகேயன் உதவ முன்வந்தார். திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய சோழிப்பாளையம், பல்லடம், பிச்சம்பாளையம், வெட்டுப்பட்டான்குட்டை போன்ற கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000 மேற்பட்ட பீகார் மாநில கோழி தொழிலாளர்களுக்கு அரிசி, பருப்பு முதலிய மளிகை சாமான்களை இலவசமாக கொடுத்தார். சாமுண்டிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரிசாவை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள், ஈட்டி வீரம்பாளையத்தைச் சேர்ந்த உத்தரப்பிரதேச கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு திருப்பூரை சுற்றி இருந்த அனைத்து அன்றாட வாழ்வியலுக்காக போராடக்கூடிய பிற மாநில மக்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்கிறார். மேலும் மக்களுக்கு மளிகை சாமான்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில் மளிகை கடைகளுடைய விவரங்களை குறிப்பிட்டிருக்காரு. மக்கள் தங்களுக்கு தேவையான மளிகை சாமான்களின் விவரங்களை கடைகளுக்கு ஃபோன் மூலமோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தந்தாலே போதும். அதன் பிறகாக கடைக்காரர்கள் ஃபோன் பண்ணும்போது நாம் சென்று அதை பெற்றுக்கலாம். இதன் மூலமாக சமூக இடைவெளி அப்படிங்கிறது முறையாக கடைபிடிக்கப்படும். அத்தோடு பொதுமக்கள் கூடுவதும் குறையும். இதே போல அந்தந்த பகுதிகளுக்கான இவரது அறிவிப்பு திருப்பூர் மாவட்ட மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. கொரோனா வைரஸ் அச்சத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் நலன் கருதி இந்த நேரத்தில் சானிடைசர் விற்பனைக்காக மார்க்கெட்டுகளை நம்பி இருக்காம ஆரம்ப சுகாதார மையங்கள், நகர்ப்புற சுகாதார மையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் போன்ற இடங்களில் நாமே சுயமாக தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கூற்றை முன்வைச்சவர் விஜய கார்த்திகேயன் தான். உலக சுகாதார மையம் தந்த விதிகளின்படி வீட்டிலேயே சானிடைசர் செய்யக்கூடிய முறையை பின்பற்றி மலிவு விலையில சானிடைசர்களை அவர் தலைமையில உருவாக்கினார். தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள சானிடைசர் அரசு மருத்துவமனை, சுகாதார நிலையங்கள்ல பொதுமக்கள் உபயோகத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. அங்கு வரக்கூடிய உள் மற்றும் புற நோயாளிகள் இதை தவறாம பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, சானிடைசர்களை அதிகப்படியாக தயாரித்து மலிவு விலையில பொதுமக்களுக்கு விற்பனை செய்யவும் இவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. இது தவிர திருப்பூர்ல தொழில் நிறுவனங்கள் ரொம்ப அதிகம். எனவே அவங்கள வச்சு குறைஞ்ச விலையில மாஸ்க் ரெடி பண்ணி பொதுமக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு ஆயத்த பணியும் நடைபெற்றுகிட்டு இருக்கு. கொரோனா பீதி அதிகரிச்சிருக்கக்கூடிய இந்த சமயம் அப்படின்னு கிடையாது, விஜய கார்த்திகேயன் என்னைக்குமே தனி ஸ்பெஷல் தான். தன்னோட முகநூல் பக்கத்துல பொது பிரச்சனைகள் தொடர்பா எந்த நேரத்திலுமே மக்கள் என்ன தொடர்பு கொண்டு பேசலாம்.
பொதுமக்களினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனுக்குடன் தீர்வு காணப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு கமெண்ட்களிலேயே பிரச்சனைகளை டீல் பண்ணக்கூடியால் ஒரு மணி நேரத்தில் பட்டா, இலவசமான TNPSC கோச்சிங், வேலையில்லாத சிவில் இன்ஜினியர்களை வச்சு கோயம்புத்தூர் மாநகரில் கழிப்பறைகள் இல்லாதவர்களுக்கு புதிய கழிப்பறைகளை கட்டித்தந்தது. பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்சியர் அலுவலகத்திலேயே பசுமை அங்காடி திறந்தது. செல்லா காசுகளை சேமித்து வச்சிருந்த அந்த மூதாட்டியினுடைய மருத்துவ செலவிற்காக உதவியது அப்படின்னு இவருடைய பட்டியல் மிக நீளம். ஓய்வு நேரத்தில் கூட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் உதவும் பொருட்டு இதுவரைக்கும் 5 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கிறாரு விஜய் கார்த்திகேயன். அதில் ரொம்ப மிக முக்கியமான புத்தகம் ஒன்ஸ் அப்பான் அன் IAS எக்ஸாம், சூப்பர் ஹிட் புக்குங்க. தனக்கு இட்ட பணிகளை கடந்து இது போல நல்ல ஆட்சி தருவதில் அதிகாரிகளின் பங்கு அளப்பரியது. விஜய் கார்த்திகேயன் போன்ற அதிகாரிகளை கௌரவிப்பதும் பாராட்டுவதும் இவர் போல நிறைய ஆட்சியாளர்களை முன்வர வைக்கும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்தில்லை. விஜய் கார்த்திகேயன் அவர்களுடைய சேவைக்கும் செயலுக்கும் ஆதம் தமிழின் பாராட்டுகள்.